Hi friends, welcome back to S.R.CREATION 0.1. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுதான் friends நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாட்ச் இந்த வால் ஹேங்கர் தான் friends நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது வந்து கடையில நம்ம வாங்குனோம்னா ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். அதாச்சும் இந்த மாதிரி மாடல்ல நம்ம வாங்குனோம்னா ரொம்ப காஸ்ட்லியா விப்பாங்க friends. அது ஆன்லைன்ல எல்லாம் கூட ரேட் கொஞ்சம் அதிகமா தான் விப்பாங்க. இது வந்து நம்ம சுலபமா வீட்லயே ஈஸியாவே செஞ்சலாம் friends. இத நீங்களே கூட ஈஸியா ரொம்ப ஈஸியா செஞ்சலாம். நம்ம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு தான் friends நம்ம இத செய்ய போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தவங்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்து வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு நம்மளுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. நார்மலாக அட்டைப்பெட்டியில் இருக்க ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பிளாக் சார்ட் எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்த கார்ட்போர்ட் ஷீட் மேலே இந்த மாதிரி பிளாக் சார்ட்டை வச்சு சைஸ் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் அந்த வால் ஹேங்கர் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த சைஸ் வேணுன்றனால இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும் உங்களுக்கு, பிளாக் சார்ட்டும் இதுவும். இப்போ நம்ம கார்ட்போர்டில் ரெண்டு பீஸு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொன்றும் கட் பண்ண போகிறோம். இது எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா ஃப்ரேம் மாதிரி வர்றதுக்காக. இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் இந்த சைடும், அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என்ன மாதிரி கட் பண்ணுறனோ சேமாக அதே மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒன்று இருக்குது, இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட்டு. அதை இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வேணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிளாக் சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்கிற சைடு வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எந்த சைஸில் இருக்குன்ட்டு. இப்போ இந்த சைஸில் நீங்கள் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சிசரை யூஸ் பண்ணி தான் நான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் பென்சிலை யூஸ் பண்ணி அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க் பண்ணியாச்சு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணியாச்சு. இதை இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த சைடு இந்த மாதிரியும், இந்த சைடு வந்து இந்த சைடு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இப்போ இது எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இது வந்து இதுக்கும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்போசிட்டில் வரும். இது எப்படி ஃபஸ்ட்டு எப்படி பண்ணிங்களோ அதுக்கு ஆப்போசிட், இது அதே மாதிரி கட் பண்ணோம். நம்ம புரியலையான்னா ஸ்கிப் பண்ணி வச்சு பாருங்கள். கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமே. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாமே எடுத்து நம்ம ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு ரெண்டு சைடும். இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை கீழே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுக்க சொன்னேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் இந்த சைஸில் தான் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ இதில் நீங்கள் ஃபெவிகால் கம்மு யூஸ் பண்ணி நாலு சைடும் அப்ளை பண்ணுறங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாலு சைடுமே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாலு சைடும் பேஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாருங்கள், நார்மலாக ஃபெவிகால் தான் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் காயிட்டோம். அது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக காஞ்சாயிடுச்சு. நம்ம இது மேலே இப்போ கொஞ்சம் கலர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபுல்லாகவே காஞ்சாச்சு, நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இது வெயிலில் வச்சுருந்தனால இப்போ இது மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளாக் பெயிண்ட் தான் இது மேலே அடிக்கிறேன். இந்த பிளாக் பெயிண்ட் வந்து நம்ம சேனல்லே போட்டிருப்போம், எப்படி செய்யுதுன்ட்டு. ஆயில் பெயிண்ட் வந்து எப்படி செய்யுதுன்னு போட்டிருப்போம் வீடியோ.
நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. பெயிண்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு வீட்டிலே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட்டை நம்ம ஃபுல்லாக அடித்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபுல்லாக அடித்து கொஞ்சம் நேரம் காய விட்டுடணும். நல்லா வெயிலில் காய விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளாக் பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக காய வச்சாச்சு. இது வெயிலில் நல்லாவே காஞ்சாச்சு. பின்னாடி பக்கம் நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கலாம் பெயிண்ட்டு, இல்லைனா வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ நம்ம முன்னாடி பக்கம் இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம்தான் இருக்குது வேலை ஒன்றும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிளாக் சார்ட்டில் நான் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பென்சிலை எடுத்து இந்த மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அதுக்கு டச் ஆகாத மாதிரி இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்லாம் தோணுதோ அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்லாம் தோணுதோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கேப் இருக்கணும் சென்டர்லலாம், ஜாயிண்ட்டாகி ட்ரா பண்ணக்கூடாது எதுவுமே. இப்போ இதெல்லாம் நீங்கள் சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு கஷ்டம். நம்ம மார்க் பண்ணதெல்லாம் இப்போ கட் பண்ணோம், சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணால் அது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம சின்ன ஒரு கத்தியே இல்லைனா பிளேட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தா, நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்ததுந்த மேலே இந்த மாதிரி சின்ன கத்தியை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கத்தியில் இந்த மாதிரி கத்தியில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பாருங்கள், பிளேடுலாம் யூஸ் பண்ணும் போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு இந்த சைடும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்துடும் இது. இது ஒரு சைடு கட் பண்ணால் நம்மளுக்கு போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த எல்லா இடத்துலையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ரேமுக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃப்ரேமை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உள்ளே ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் ஃபெவிகால் கம் எடுத்துக்கிறேன். நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபெவிகால் கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நாலு சைடும் போட்டுக்கோங்க ஃபெவிகால் கம்மு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நாலு சைடுமே கம்மு போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டுங்க. ஃபெவிகால் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதை இப்போ பாருங்கள், நம்ம கம்முலாம் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி நம்மளுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாலு சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம இது வந்து ஆணியில் மாட்டி தொங்க வர்றதுக்காக நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதாச்சும் இதை மாட்டுறதுக்காக அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. கட்டு கம்பி ஏதாச்சும் அதை இந்த மாதிரி யூ ஷேப்பில் மடிச்சுட்டு இந்த மாதிரி கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மடித்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரேமுக்கு இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, அந்த கம்பியை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இங்கே இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. பின்னாடி பக்கம் மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் அப்படியே சுவரில் இந்த மாதிரி தொங்க விடலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொங்க விட்டாச்சு சுவரில். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை நான் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச இந்த தொங்க விடுறதுக்காக செஞ்ச கம்பியில் செஞ்சிருந்த ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் வீடியோ எடுக்கும் போது பின்னாடி வச்சு எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வால் ஹேங்கர் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இது ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் டெக்கரேஷன் மாடல் மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் கொடுத்து ஆல் ஆண்ட்ரா ஆப்ஷன் கிளிக் கொடுத்து வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.